நண்பர்களே, எல்லோரும் நலமுடன் இருக்கீங்களா? எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். இந்த வாரத்திலிருந்து மோட்டிவேஷனல் குட்டி ஸ்டோரியை நம்ம கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு அருமையான ரப்பர் பென்சில் கதை தாங்க இது. ரப்பரை பார்த்து பென்சில் சொன்னிச்சான், ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய், ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு பென்சில் சொன்னிச்சான். அதுக்கு ரப்பர் என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்கு தானே, என்னை கண்டு நீ வருத்தப்பட வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிச்சாங்க. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி, நான் கரைவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ரப்பர் சொல்லியிருக்கு. இந்த ரப்பர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ரப்பர் வேறு யாரும் இல்லைங்க, நம் பெற்றோர் தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்தி கொண்டே தான் இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் இருக்கும்னா அது நமது பெற்றோர் தாங்க. கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.